ஹலலூயா ஹலலூயா. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நான் உங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாயிருக்கிறேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த மாதத்திலே அதிகமாய் நீங்கள் உணர்வீர்கள், காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, இதோ இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நான் உங்களை காத்து நடத்தவில்லையா? இந்த மாதம் என் விசேஷித்த பாதுகாப்பையும் என் ஒத்தாசையும் நீங்கள் காண்கிற ஒரு மாதமாய் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நினையாத நேரத்திலே நினையாத அதிசயங்கள் உங்களை தேடி வருகிற ஒரு மாதமாக இது இருக்கும். மூடி போட்ட அநேக காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாய் ஜீவன் பெற்று பயன் கொடுக்கத்தக்கதாய் அது விளங்குகிற ஒரு மாதமாய் இது இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அப்பத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் நீங்கள் ஒரு நாளும் தேடுகிறவர்கள் அல்ல. என்னை தேடுகிற யாவருக்கும் நான் சகாயம் செய்கிற தேவன் மாத்திரம் அல்ல, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நான். உங்களை அனுதினமும் கண்காணித்து உங்களை நடத்தி உங்களை உடுத்து வித்து போஷித்து நான் மகிழ்ச்சி அடைகிற தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதத்திலும் புதிய இணைப்புகளை நீங்கள் காண்பீர்கள், புதிய வருமானங்களை நீங்கள் காண்பீர்கள், பட்டு உலர்ந்து போன சில முக்கியமான உறவுகளும் காரியங்களும் உங்கள் பட்சமாய் நன்மைக்கு ஏதுவாய் கடந்து வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சொந்த குடும்பத்திலே ஒரு எழுப்புதலை நான் உண்டு பண்ணுவேன், ஒரு அக்னியை நான் நன்மைக்கு ஏதுவாய் போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் குடும்பமாய் என்னை தேடும்படிக்காய் ஆராதிக்கும்படிக்காய் ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த மாதத்திலே உங்களுக்கு நான் தருகிற தேவனாயிருக்கிறேன். இம்மட்டுமாய் நீங்கள் கடந்து வந்த சிறையிருப்புகள், கலக்கங்கள், கண்ணீர், தனிமைகள், போராட்டங்கள், சாத்தானுடைய கொடியதான காரியங்கள் கட்டாயம் ஒரு முடிவுக்கு வருகிறதான ஒரு மாதமாய் இது இருக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் நான் உங்களை என் வசனத்திலும் என் வல்லமையிலும் என் அபிஷேகத்திலும் உங்களை நான் பலப்படுத்தி உள்ளான மனுஷனிலே நீங்கள் வளர்ந்து பெருகத்தக்கதாய் உங்களுக்குள் என் ஆவியை அளவில்லாமல் நான் ஊற்றுகிற தெய்வனாயிருக்கிறேன். நீங்கள் என்னை தேடும் பொழுது என்னை கண்டடைவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். சில காணாமல் போன காரியங்களை, whether it is your documents or your money or lost treasures or lost things which are very important, the Lord says you will find it back. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது ஒரு காலம் உன்னை அணுகாது என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நிறைவேறுகிறதை உங்கள் கண்கூடாய் காப்பீர்கள். என் பலத்த கருத்தினால் உங்களை நான் நடத்தி என் ஓங்கிய புயத்தினால் சத்துருக்களை நான் முறியடித்து
உங்களுக்கு க்ஷேமத்தை நான் தருகிற தெய்வன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியாயிருங்கள், ஆயத்தப்படுங்கள், என் வருகை சமீபம். கீழானவைகளை மறந்து மேலானவைகளை நாடி தேட உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றிலும் குன்றி போவதில்லை. உங்களுடைய ஆஃபீஸில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், நீங்கள் ஒருவேளை அறுப்பு அறுக்கிறவர்களாக இருக்கலாம், வயல் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். You might be vegetable vendors or small business people or big business people, wherever you had suffered in the previous times and put down your head. The Lord says, from this month you will see a betterment day by day, says the Lord very clearly. என்னுடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம், தள்ளுகிற கரம் அல்ல. என்னை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நான் க்ஷேமத்தை தருகிற தெய்வன், என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் ரட்சிப்பை தருகிற தெய்வன் அல்லவா? I will never leave thee nor forsake thee, says the Lord. உங்கள் ஜப ஜீவியம், உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய கனிகள் என் ராஜ்யத்திற்காய் பெருகுகிற ஒரு காலமாய் இது முதற்கொண்டு காணப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். ஆமென் அண்ட் ஆமென். பிரைஸ் காட்.